பூமா மென்ஸ் மாஸ்க் ஷாப் ஆன்லைன் அட் பூமா.net. வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் டிரான்ஸ்பர் ஆக வேண்டுமா? மெட்ஜாய் ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்கள். தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீனா அண்ட் ஷமிதா அவர்களே வணக்கம். ஸோ இட்ஸ் பீன் லாங் டைம்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாக்டவுனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ட் இட்ஸ் பீன் 11 இயர்ஸ் இல்லையா இந்த ஜேர்னியில நீங்க வந்துட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்கண்ணா, இந்த மாதிரி லவ் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அதெல்லாம் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் சுவாரஸ்யமாகவே இருக்க போகுது. லவ் இந்த இதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, எப்படி இருக்கு இந்த 11 இயர்ஸ் பாக்கும்போது? லேடிஸ் ஃபர்ஸ்ட். 11 இயர்ஸ் இன் தி ஜர்னி வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பா வந்து டிஃபரன்சஸ் நிறைய இருக்கும், அது எனி ஜெண்டர். பட் என்னன்னா அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சேம் மீடியால இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இட்ஸ் குவைட் ஈஸி, கம்ஃபர்டபுளா இருக்கும் பண்றதுக்கு. நைஸ். அண்ட் நான் இது எதுக்காக கேட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ எவர்கிரீன் மெமரிஸ் இல்லையா. நான் இப்போவும் அந்த உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ இருக்குது, அற்புதமான ஒரு ஃபோட்டோ. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த கல்யாணத்தை அப்போன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்ன தான் ஓகே இது நான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். எப்படின்னா இருக்குது? சி, ஆஸ் யூ டோல், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணீங்க, எங்கே பார்த்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷன்றது ஆக்சுவலாக வாழ்க்கை கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இது, ஓகேவா? ஸோ மெயின் பிக்சர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்போந்தான் என்னோடய ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அது வந்து அப்போந்தான் நிறைய விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய வரும். பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், இதெல்லாம் அனுசரித்து போகிறதான் வாழ்க்கை. ஸோ அந்த எப்போதுமே சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷுவல். அதில் வந்து கொஞ்சம் இவங்க இந்த கப்புள்ஸ் வந்து ஒன்றா இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. முக்கால்வாசி வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த டிவோர்ஸ், இந்த ஸ்பிளிட்டாக இருந்தாலும் வந்து இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே தான், ஓகே, மோஸ்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் மெச்சூர்ட் லைஃப். இப்போ என்னோடய தவறுகளை வந்து நான் திருத்திக்கிறதுக்கும், ஆப்போசிட்டில் இருக்க அவங்களோட தவறுகளை அவங்களுக்கு திருத்திக்கிறதுக்கும், ரெண்டு பேரும் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கும், ரெண்டு பேரும் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கும், ஸோ இதுதான் வந்து ஒரு மெச்சூர்டு. ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் ஃப்ரீ டைம் வித் யுவர் ஃபேமிலி? அது ஹார்ட்லி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான், பிகாஸ் இவரோட டேட்ஸ், என்னோட டேட்ஸ், ஃபேமிலி என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, ஆக்குப்பைடாக. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் பிஃபோராக வந்து பிகினிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மந்த்லி வந்து ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி வந்து குட்டியோட வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறது, இல்லை பேங்காக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹெக்டிக் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து மேட்ச் பண்ண முடியல எங்களால். பட் ஸ்டில் என்னென்னா, இப்போ என்னென்னா மொத்தமாக 3 பேரும் சேர முடியலனாலும் அட்லீஸ்ட் இவர் பங்குக்கு இவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ சம்ஹவ் அது வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நோ அது கோ. ஓகே. அண்ணா என்னென்னா, இப்போ ஒரு ஆக்டராக இருக்கிறனால சொல்கிறேன், அதுவும் டெலிவிஷன் சீரியலுக்கு நானே டப் பண்ணணும். அது வந்து வெளியே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா இருக்கும், ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஜீ தமிழில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்ல, ஒரு நாள் கூட நான் வந்து ஒரு ஹூ ஒரு ஹா அந்த வேர்டு கூட நான் வந்து டப்பிங் வாய்ஸ் போட மாட்டேன். ஆனால் அதுக்கு வந்து ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து என்னோடய ஃபேமிலியோட டைம் தான். நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களை பார்த்தா பாவமாக இருக்கும். ஒரு நாள் திடீர்னு டைம் கிடைக்கும்னு ஷாப்பிங் கூட்டு போவேன், அப்போ எபிசோடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. வழி இருக்காது, எங்களை பார்த்தா பாவமாக இருக்கும். தீபாவளிக்கு துணி எடுக்க போகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அர்ஜென்ட் எபிசோட் நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னும் போது தியேட்டரில் உங்களை தனியாக விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டுலாம் நான் டப்பிங் போயிருக்கேன். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இவங்க புரிஞ்சுக்கினாலும் என் பொண்ணோட மனசும் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இதுதான் ஒரு சீரியல், அதாவது நான் சீரியலாக இருந்தாலும் சினிமா வந்தாலும் சரி, ஐ டேக் மை ப்ரொஃபஷன் வெரி சீரியஸாக. ஏன்னா நான் நடித்தா நான் தான் பேசணும். இல்லை நீங்கள் வேறு டப்பிங் வாய்ஸ் போட்டுக்கோங்க, என்ன சொல்லவே முடியாது. நீங்கள் யாரடி மோகனி எடுத்துக்கோங்க, தலையணி போக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு முன்னாடி சன் டிவியில் பொம்மலாட்டம் எடுத்துக்கோங்க, எந்த சீரியல் வேணால் எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்டார்டிங் 2 சீரியல் அது, என்னோடய இதில் அதை அவங்க போட்டது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக எனக்கு யாருமே டப் பண்ணது கிடையாது, நான் டப் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நான் நடித்ததுக்கு நான் பேசினா தான் அது பண்ண முடியும். பட் எனக்கே எப்படி இருக்குன்னா, விமனாக இருந்துட்டு குழந்தைய பார்த்துக்கணும், ப்ரெக்னென்ட் டைமில் குழந்தைக்கு காலை எழுந்திரிச்சு அவளை ரெடி பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு,
இவங்க ரெடி ஆகிட்டு இவங்க ஷூட்டிங் போயிட்டு வந்து சமைக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் கிடையாது. ஸோ அவங்களும் டப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா கிழிஞ்சிருக்கும் கதை, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ ரொம்ப ஹெக்டிக்கு. அதாவது ஒரு சில பாயிண்டில் வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆகிடுவேண்ணா, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கே உட்காந்துட்டு திடீர்னு பிளாங்க் ஆகி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டேபிள் இருக்க கண்ணாடி கண்ணாடி தூக்கி போட்டு உடச்சிட்டேன். என்னென்னா 24/7 ஒர்க் பண்ணி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது நிஜமாலுமே அது வந்து எதுவுமே ஷூட்டிங்கு டப்பிங்கு வீடு வந்து ஒரு 2-3 நேரம் தூக்கம், திருப்பி ஷூட்டிங்கு இப்படியே போயிடுச்சு. இது ஒரு 5 மேலே வந்து என்னால் எடுத்துக்க முடியல என்னால். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா அதையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் ஜீல வந்து அவங்களே கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் அப்போ வந்து ஜீல வந்து 3 அட் அ டைம் பண்ணிட்டுருக்கேன். 3 பண்ணும் போதும் காலையில் 7 ஷூட்டிங் போயிட்டு நைட் 9 ஒரு ஷூட்டிங் முடிஞ்சுன்னா 9-11 ஒரு சீரியல் டப்பிங், 11-12 ஒரு சீரியல் டப்பிங், 12-1 வரைக்கும் ஒரு சீரியல் டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 வரும்போது அந்த 2 இவங்க எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்து தூங்கிட்டு திருப்பியும் காலையில் 6 எழுந்திரிச்சு திருப்பி ஷூட்டிங். இது வந்து 1-2 ஓகே, 5 போது பைத்தியம் முடிச்சிடும். ஒரு ஒரு விஷயங்கள் இந்த ஒரு ஃபீல்டு அப்படின்னு ஒரு மீடியா ஃபீல்டு அப்படின்னு வரும்போதே நிறைய ரூமர்ஸ் இருக்கும். உங்களை பற்றி வந்துட்டு அவங்ககிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணும், அவங்கள பற்றி உங்ககிட்ட வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ட்ராவல் இருக்கு இல்லையா, அது நம் எனக்கு தெரியும் அவளை பற்றி, எனக்கு தெரியும் அவனை பற்றி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஸ்ட்ராங் அந்த ஹோல்டு எப்படி, அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் தீஸ் திங்ஸ்? டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்திருக்கும், எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நிறைய விஷயத்தில் வந்து பிளெஸ்டு தான் நான் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ப்ரொஃபஷனில் வந்து கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் எப்போவுமே இருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு. நான் இப்போ ஸோ அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, என்னோடய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, என்னோடய தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹி நோஸ் த வேல்யூஸ் அண்ட் அது எப்படி என்ஜாய் பண்ணலான்றது அவருக்கே வந்து தெரியும் அந்த தனிமை. ஸோ அதோட இது ஸோ எல்லாமே எனக்கு வந்து நான் சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இது வேணும்னு நான் எதுவுமே கேட்கல. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவரே புரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறா போல இருக்குன்னு அவரும் மைண்டில் தான் கேல்குலேட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. எப்பயாவது வந்து வரும் அந்த மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்ததுன்னா இவர் வந்து சொல்லுவார், உனக்கு தெரியுமா ஒரு விஷயம் அப்படின்வாரு. என்ன என்ன சொல்லு அப்படின்னு, இல்லை ஃபுல்லாக ரூமர் போயிட்டுருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சாமே அப்படின்னா. ஓ அப்படியா ஸ்ரீ, இது எப்போ ஸ்ரீ? இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வைரலாக போயிட்டு இருந்தது அது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து என்றைக்குமே வந்து இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ரூமர்ஸ் எங்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. நம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆச்சு, செட்ஸில் சண்டை போட்டுக்கிட்டோம், அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் வந்து எங்கிட்ட சொன்னார். மேபி அதர் பர்சனோட ஏதாவது வந்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் அது என்றைக்குமே எங்கிட்ட சொல்லி என்னை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ரூமர்ஸ் வந்து என்னென்னா ஏகப்பட்டது வரும். பிஎம் ஃப்ரெண்டே திடீர்னு கேட்பான், என்னடா பிரிஞ்சிட்டிங்களாமேன்னு, ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது நான் பிரிஞ்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு வச்சுட்டுருக்கேன்லாம் பேசுவானுங்க. இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது ஓகேவா. இது வந்து இந்த ஃபீல்டில் வந்து எல்லா ஃபீல்டிலும் ரூமர்ஸ் இருக்குது, இதில் வந்து ஓவராக இருக்கும். சில பேர் இதே வேலையாக போவோம், இவருக்கு அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது, இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்குது. நான் என்ன சொல்லணும், அப்படியா நீ ஷமிதாக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறா பரவாயில்லடா ஓகே, எதுவாக இருந்தாலும் நான் சமிதா, சி நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா. இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நெருப்பு. பக்கத்தில் எவனா வந்தானா என்னை பற்றின போது நான் வந்து ஒரு மேல்னும் போது ஒன்று ஜாஸ்தி விஷயங்கள் வரும் ஓகேவா. இவர் அங்கே போனார், இங்கே போனார், இது பண்ணார், அது பண்ணார், தனியாக ஒரு வீடு வச்சு ஒரு பொண்ணு வச்சுட்டுருக்கிறாரு, இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இல்லை, இவங்களுக்கு எனக்கு எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான் இப்படிலாம். அது என்னென்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து மாஃப் பண்ணும்போது இந்த இதெல்லாம் நானும் என் பொண்ணும் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, இவளும் என் பொண்ணும் அதே பொண்ணு தான், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு 2 ஆமாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா சிரிச்சிடுவோம், ஆனால் இது வரைக்கும் சீரியஸாக எடுத்து இது வரைக்கும் என்ன உனக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் இருக்காமல் அப்படின்னு இது வரைக்கும் அவள் கேட்டதே கிடையாது என்ன அப்படியா அப்படி இருக்குதுன்னா போக வேண்டியதானே நீ, என்னோட அழகாக தான் போக வேண்டியது, ரொம்ப கேஷுவலாக ஜாலி தான் சொல்லுவாள். நான் சொன்னேன் நம்மளுக்கு அவ்வளோ சீன் கிடையாது, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நம்ம மூஞ்சி கொண்டு கூட மாட்ட மாட்டேங்குது, இப்படியே பேசி சிரிச்சுட்டு விட்டுருவோம்
இது இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே, பட் ஆனால் இது எல்லாமே ஓகேனா, இது இப்போ ஒரு கார்ப்பரேட் செக்டரில் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு 10 பேர் பேசுவாங்க, சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் பேசுவாங்க. பட் இஃப் இட் கம்ஸ் டு மீடியா லைன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சுற்றி யாருனே தெரியாதவங்கலாம் பேசும்போது நம்மளுக்கு வேண்டியவங்க தான் பேசுவாங்க. என்ன தெரியுமா, நம்மளுக்கு வேண்டியவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, எவன் ஒருத்தன் யோகி மாதிரி அடுத்த பற்றி பேசவே மாட்டான். அப்போ அவன் கப்பு கலிஜாக இருந்தால் தான் அடுத்த பற்றி பேசுவான். ஸோ கப்பு கலிஜாக இருக்கிறவங்களை பேச்சு நம்ம இதுக்கு எடுத்துன்னு விட்டுருவோம். ஸ்ரீ, உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், இப்படி தான் நீங்கள் அடித்து பறக்க போகிறீங்க, வேறு லெவலில் வந்துட்டு துவம்சம் பண்ண போகிறீங்க, இதுதான் இங்கேருந்து ஆங்கிள் இப்படிலாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே இதெல்லாம் ரொம்ப, பிகாஸ் நான் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல்னால நான் வந்துட்டு உங்ககிட்ட இதை கேட்குறேன். அது மாதிரி ஏதாச்சும் இருந்து வேணாம் சார் நான் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? எனக்கு சீரியல் அந்த வந்து பெருசாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, படத்தில் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி படம் பண்ணோம் அப்படின்னாங்க. சரின்னு ஓகே, எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து எங்கள் அப்பாவுக்கு வேண்டியவங்க, ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது. இப்போ பேசிட்டு போய் என்ன பண்ண படம் பண்ணோம், இல்லை நான் இது பண்ணி கொடுங்கன்னா சரி ஓகே பண்ணிடலாம். எத்தனை நாள் டேட் வேணும் சொல்லி, எனக்கு யாரடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு 15 நாள் டேட் இருந்தால் ஓகே ஓகே. சரி, பாதி படம் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் அண்ணா இது வந்து சரியா இல்லை, திருப்பி நம்ம ரீஷூட் பண்ண போகிறோம், சரி ஓகே ரீஷூட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு டேரக்டரை மாற்றுறோன்னா சரி வேறு டேரக்டரை நம்ம எதுலையும் தலையிட மாட்டேன். நான் சொன்னேன் எடுத்து ரீஷூட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருப்பி ஒரு டேரக்டர் மாற்றினாங்க, அந்த டேரக்டர் நல்ல டேரக்டர் தான், அவரும் நான் பேர் சொல்ல வரும்ல, அவரும் சக்ஸஸ் படம்லாம் பண்ணியிருக்காரு. பட் என்னென்னா, எனக்கு வந்து டோட்டலாக அந்த படத்தில் 75 சீனும் நான் தான் இருக்கேன். சீரியல் வேறு, சீரியல் ஆடியன்ஸ் வேறு, படம்ன்றது வேறு. ஏன் மூஞ்ச பார்க்கறதுக்கு யாரும் தியேட்டருக்குள்ளே வரமாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் பஞ்ச் டைலாக் பேசிட்டோ, நான் வந்து டூயட் பாடிட்டோ, நான் பறந்து பறந்து அடித்தேன்னா செருப்பாலேயே நடிப்பாங்க. அதுக்கான ஒரு யதார்த்தமான ஸ்கிரிப்டு, யதார்த்தமான படங்கள் இருக்குது, யதார்த்தமான ஸ்கிரிப்டு தான் ஹீரோ அப்படின்னா ஜெயிச்சிரும். நான் ஹீரோ வந்தால் ஜெயிக்காது, எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், வேண்டாம் வேண்டாம் இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நல்லதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களும் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க, இந்த டேரக்டரும் சரி, அவரும் நல்ல மனுஷன், அந்த ப்ரொடியூசரும் நல்லவன் தான் அவன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் படம் பண்ணுறனால கொஞ்சம் ஓவர் எந்தூல் இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா, கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்த காசு, அவங்க வீடு பத்திரம்லாம் வச்சு, அவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் வாங்கி, இப்போ 1 கோடின்னு வாங்க படம், 1 கோடியிலாம் படம் எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது பிரதர், ஓடிடி கூட எடுக்க முடியாது. ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா 3 ஆயிடும், 2 கோடி செலவு பண்ணி. நான் கேட்டேன், இந்த படத்தை எப்படி விற்பீங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு பெரிய காமெடியன் அவர் உள்ளே போட்டுக்கலாம், நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் நாளைக்கு என்னால் நீங்கள் நஷ்டம் ஆனீங்கன்றது எனக்கு வரக்கூடாது. அது நான் கொஞ்சம் கேட்குறதுக்கு பைத்தியகார்த்தனமாக இருக்கும். எங்கள் அப்பா என்ன கத்துறாரு, ஏடா உன்னை மூஞ்சி கொண்டு ஹீரோவை போட்டு எடுக்கிறாங்கன்னா வாய் மூட்டு நடிச்சுட்டு போய் கருத்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் நடிச்சு நிம்மதியாக வீட்டில் தூங்கணும், எனக்கு ஒரு கில்ட் வரக்கூடாது. நானும் அந்த ப்ரொடியூசரும் பேச 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 ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் ஆகி, நானும் என் ப்ரொடியூசரும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி, நான் கோவப்பட்டு நான் கொஞ்சம் டென்ஷனாக கொஞ்சம் ஓராக பேசிடுவேன். நான் கத்தி அது என்ன ஆயிடுச்சு, தப்பாக கன்வே ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த டேரக்டர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, ஏன்னா அவருக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ ஒரு பெட்டர் ஹீரோ போட்டு எடுக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷம். அந்த படம் வந்து அவங்க போட்ட காசு எடுக்கணும்னு தான் என்னோடய ஆசை, அதுதான் என்னோடய ஆசை. ஏன்னா நாளைக்கு நான் ஹீரோ ஆகணுன்ற ஆசையில் அவங்கள வந்து நான் வந்து அவங்க பணத்தில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம். நான் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க தட்டில் பிரியாணி இருக்கா இல்லைன்னா அதில் வந்து தந்தூரி சிக்கன் இருக்கான்னு நான் பார்க்கவே மாட்டேன். என் தட்டில் 2 இட்லி இருந்தால் போதும், என்னோடய ஆப்பிடேட் அதுதான், ஐ ஆம் ஹாப்பி வித் தட். அவன் இப்படி ஆகிட்டான், இவன் இப்படி ஆகிட்டான், அவன் காசில் நான் வந்து சாப்பிடணுன்றது ஆசை கிடையாது. கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் என்ன நம்ம சொல்லாதெல்லாம் சொல்லணுன்ருவாங்க, ஆனால் எல்லாத்துக்கு மேலே பாருங்க, எனக்கு பின்னாடி கடவுள் பார்த்துட்ருக்காரு. நான் தப்புனா என் தப்பு, அடுத்தவங்க தப்புனா அது அவங்களோட இது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது. அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் என்னெல்லாம் கெயின் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் கெயின் பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்டு என்ன லூஸ் பண்ணுறோன்றது பார்த்துக்கலாம். யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளை பற்றி பொய் தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட்டு இப்போ கூட எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் அந்த ப்ராஜெக்ட் விட்டு சண்டை போட்டு வந்துட்டேன் நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராஜெக்டோட டேரக்டரே என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. நான் சண்டை போட்ட ரீசன் வேறு, பட் அது கன்வே ஆன விஷயம் வேறு. நம்ம எங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோமோ அங்கே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒரு சீன் வந்து இருக்கும், அந்த சீன் நல்லா இருக்காது, பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்கிட்ட நடிக்கிறவங்க சொல்லுவாங்க,
என்னடா கேவலமாக இருக்குது சார், செம சார், நம்மளுக்கு வராது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நீ நல்லா நடிக்கல, நல்லா நடிக்கலை, நீ ஒரு டியூன் போடுற சாங் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைப்பா, சாங் நல்லா இல்லைப்பா, ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீ மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிற. ஸோ நம்ம ஃப்ராங்காக இருக்கிறோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஏகப்பட்ட பேர் நம்மளை வந்து வெறுப்பாங்க, ஏகப்பட்ட நம்மளை வேலையை விட்டு தூக்குவாங்க, இது எல்லாமே நடக்கும். இது இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது தான் நடக்கும். ஆனால் அதோடய கேன் என்ன தெரியுமா, காலையில் நான் எழுந்திரிச்சோன்ன மூஞ்சு கழுத்து என் கண்ணாடில் பார்ப்பேன்ல, என்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு அதாங்க முக்கியம், கெத்தாக இருக்கணும். நீ என்ன, நான் படம் பண்ணல, சீரியல் பண்ணல, வேலை கூட நான் வீட்டில் உட்காந்துட்டுருக்குறேன், பொய் சொல்லலை, ஜால்ரா தட்டலை, சிங் சாக் போடலை. அப்போ நம்ம படத்தில் ஹீரோவோ இல்லையோ, சீரியலில் ஹீரோ இல்லையோ, உண்மையான வாழ்க்கையில் நம்ம ஹீரோ. ஸோ அது அது கேரக்டர், அது நம்மளுக்கு இருக்குன்ற போது அதை விட ஒரு பெருமை, அதோட ஒரு கெத்து எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒன்று தான், அது ஒன்று தான் முக்கியம். ஓகே, நான் அக்கா கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்கல்ல, எப்பயாச்சும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எதுக்கு, ஏன் அது மாதிரி ஏதாச்சும் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு சில டைம் வந்துட்டு குரூப்பாக இருக்கும், ஆ இவங்ககிட்ட மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கும்ல, உள்ளே தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், என்ன தான் இதாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சிரிப்போம், ஆனால் இவர் மாதிரி பர்சன் வந்து டக்குன்னு பேசிடுவார், இல்லை இது சரியில்லை அப்படின்றவாங்க. பட் ஆனால் நம்ம ஆதி இது மைண்ட் வைஸ் நம்ம நினச்சிருந்தோமே, அது மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா இவங்ககிட்ட? இல்லை சொல்லியிருக்கேன். ஃபேமிலி விஷயத்துலேயே வந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்து, அது நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை குட்டி ஆகட்டும் யாராக இருந்தாலும், நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படி இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம், பட் அட் டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது தெரியாமல் குழந்தைத்தனமாக பண்ணும்போது நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால வந்து அதில் எந்த யூஸும் இல்லை, அவங்களுக்கு ஹர்ட்டிங் தான் அது, அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், அன்னெசரியாக சில பேர்கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து அதுக்கு ஒரு வர்த்தம் இருக்காது, அது நோ யூஸ் நோ கெயின். அது அந்த இடத்துல நீ டென்ஷன் ஆகி ஓவராக வந்து பேசி ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அது எதுக்கு நமக்கு? நீ வந்து சண்டை போடு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாரும் சொல்லு, அது அதுக்கு ஆப்போசிட் பர்சன் வர்த்தான்னு மட்டும் பாரு, அதில் உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா பாரு. நீ பெரியவங்ககிட்டையும் அப்படியே பேசிட்டு, ஐ மீன் வர்த் இருக்கிற பர்சன் கிட்டையும், அப்புறம் நார்மலாக ஒரு பர்சன் கிட்டையும் நீ பிஹேவ் பண்ணும்போது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இவங்க சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நீ அவ்வளோ நர்வ்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வந்து உள்ளே குத்தும், வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அது வந்து வேல்யூபிள். அது ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நிறைய சொல்ல மாட்டேன், நச்சடிக்க மாட்டேன் அங்கே. ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா, இப்போ இவங்க ஒரு ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பண்ணலையா ஓகே எனக்கு வேறு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப போட்டு மன உளைச்சல் ஆகிடுவேன், என்னடா இது, நம்ம நல்லதானடா சொன்னோம், நம்ம என்னடா தப்பாக சொன்னோம், என்ன ஹீரோவை போட்டு எடுத்தோன்னா உனக்கு நஷ்டமாகும்டா, நான் கேரக்டர் பண்ணிக்கிறேன்டா, வில்லன் பண்ணிக்கிறேன்டா, படத்தை எப்படிடா விற்பேன், யாரை வாங்குவோம், இதானே கேட்டோம், நம்ம என்ன வந்து தப்பாக கேட்டோமா, ஏதோ பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோமா, இல்லை எனக்கு சம்பளம் உண்மையை சொல்லட்டுமா, அண்ணே கம்மியாக இருக்குண்ணே, காசே வாங்காமல் நடிச்சு தரேண்ணே, நான் பேசின சம்பளம் ஒன்று. ஸோ அதான் யோசிக்கும் போது அப்போ யோசிப்பேன், ஓகே நம்ம இப்படி இருந்தால் இப்படி தான் பேர்னா, பட் என்னென்னா எனக்கு கில்ட் இல்லை. பாப்பாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு குவாலிட்டிஸ், இந்த விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற குவாலிட்டிஸ், இந்த மாதிரி ஐயோ நம்மளை மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற குவாலிட்டிஸ்னு என்னது? என் பொண்ணுக்கு என்கிட்டேருந்து வரக்கூடாத குவாலிட்டி கோபம், ஆனால் டிஃபால்ட்டாக அவளுக்கு வருது. என் பொண்ணுக்கு என்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி வரணும்னா எதை பற்றியும் யோசிக்காத உண்மையாக உண்மையாக ஒர்க் பண்ணு, ஒர்க் ஹார்ட், ட்ரூவாக ஒர்க் பண்ணு. அவள் வந்து அதுவும் அவகிட்ட இருக்குது, ஏன்னா அவள் நல்லா படிக்கிறா, எந்த விஷயத்துலையும் இது இல்லை. ஸோ அது என்ன பண்ணுறது, அது ஒரு நல்லது வரும்போது கெட்டது சேர்ந்து வந்துடுது. அது மாற்ற முடியாது, அது பிளட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளட்டுன்னு வரும்போது டெஃபினட்டாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொல்லுவேன், நான் அவளை கம்பேரே பண்ண மாட்டேன். உனக்கு தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஓமேலே தப்பு இருந்ததுன்னா அது எவ்வளோ எவ்வளோட கம்மியானவங்க யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. நீ தப்பு பண்ணால் நீ மன்னிப்பு கேட்டணும், தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க ஆகிடும், தலையை வாங்கிடுவாங்களா, உயிர் போயிடும். அதுக்கு மேலே என்ன பண்ண, அதுக்கு மேலே நம்மளை என்ன பண்ண முடியும்? ஆனால் அது நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல, அதுக்குள்ளே ஒரு கெத்து ஒன்று இருக்குது, அது ஒரு ஃபீல், அதுதான். உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் வந்துட்டு ஹீரோவாக பார்த்த ஒரு மொமெண்ட் என்ன, நீங்கள் வந்துட்டு எதை சொல்லுவீங்க?
ரியல் லைஃப் இவர் சொல்கிறார்ல இந்த மாதிரி ஒரு விஷயம், ரியல் லைஃப்பில் நான் ஹீரோவாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் ஆனால் அதில் ஒரு பாயிண்டில் இஸ் த மேன் பா அப்படின்னு ஒரு ஹீரோயிசம், ஒரு ஹீரோயிசம் இல்லை, டிஃபிகல்ட் க்வெஸ்சன் இல்லை, ஆன்சர் சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக கோர்வையாக சொல்லணும்ல, அதுக்காக ஏற்கனவே வந்து ரொம்ப அழகாக பேசுவேன் நான். ப்ரொஃபஷனில் வந்து எனக்கு எப்போவுமே வந்து அந்த ஒரு ஹீரோயிசம் வந்து தெரியும். ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அது பண்ணுவார், எது பிடிக்காமல் செய்கிறவரோ அதுவும் சொல்லிவிட்டு பண்ணுவார், மற்றவங்களுக்காக போனால் போதும்னு பண்ணுறதும் சொல்லிவிட்டு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து செல்ஃபாக அவர் அப்பா பேர் எடுக்காமல், ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹிம்செல்ஃப், ஆமாம் நான் இதுதான் இவ்வளோதான், நான் வந்து பெரிய ஆக்டர் கிடையாது, நான் இவ்வளோதான் முடிஞ்ச இந்த மூஞ்சி தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷன் வைஸ் நிறைய அந்த மாதிரி போகிறது பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் பிடிக்கும், அதில் தெரியும் எனக்கு அந்த ஒரிஜினாலிட்டி. நம்ம வந்து ஒன்று 6 அடி சிக்ஸ் பேக்லாம் வச்சு 6 அடி வெள்ளையா அப்படி இருந்தால் அவரை அப்படி பேசிப்பாரு பெரிய இல்லை. இப்போ நான் நடிச்சு தான் நான் வந்து ஒரு ஒரு என்னோட இதை ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் எங்கள் அப்பா பேர் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த படத்துலேயே எனக்கு பிரச்சனை வந்தது என்னென்னா, உங்களை வந்து சங்கர் கணேஷோட பையன்றதுனால நான் ஹீரோவாக போட்டேன்னு அப்படி சொன்னதுனால தான் எனக்கு இரிட்டேட் ஆனேன். ஓ, ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு சீரியலோ ஒரு உவாவோ எங்கள் அப்பா பேர் சொல்லி எனக்கு வந்ததில்லை. அவர் மேலே மரியாதை இருக்குது, ஆனால் எதுக்கு அவர் பேரை சொல்லி நான் வரணும்? அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் எங்கள் நான் தான் சொன்னேன் அந்த அந்த ப்ரொடியூசர்கிட்ட, எனக்கு யாரும் உதவி பண்ண தேவையில்ல, நான் சொந்தமாக வந்துடுவேன்னு சொன்னதை அவங்க போய் டைரக்டர்கிட்ட வேறு மாதிரி சொல்லிட்டாங்க போட்டிருக்குது, உங்கள் உதவி வேணான்னு சொல்லி. இது சினிமாவில் நடக்கும், நம்ம ஒன்று சொல்லுவோம் வேறு ஒன்று சொல்லிடுவாங்க, பட் அதை பற்றி நம்ம யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இந்த சில்வர் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சின்ன வயசு, நான் இது ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்துட்டு இந்த சினிமா வேர்ல்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் தாத்தா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், அப்படி இப்படி சுற்றி வந்தாலுமே எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இல்லையா. இன்ஃபேக்ட் நீங்களே சொல்லியிருக்கீங்க, யுவன் சார் வந்துட்டு உங்களோட தம்பி, நாங்களாம் வந்துட்டு இதாக போவோம் ஒன்றா. ஆமாம், ஸோ அப்படி இருக்கும்போது சில்வர் ஸ்க்ரீனில் சஸ்டெயின் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் இல்லை. ஏன்னா வந்துட்டு உங்களை டெஃபினட்டாக இந்த இந்த டிவி வைஸில் வந்துட்டு சீரியல் வைஸில் உங்களை பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸாக நீங்கள் வந்துட்டு பிடிச்சிட்டீங்க. பட் வை நாட், ஏன் சில்வர் ஸ்க்ரீனில் வந்துட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஏன் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் வரலையா, இல்லைனா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லையா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் என்னென்ன ஆன்சர்? பெகர்ஸ் கேனாட் பி சூசர்ஸ், ஓகேவா? ஒரு நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு எனக்கு பிரியாணி தான் வேணும்னு ஒருத்தன் போய் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் ஸ்கிரிப்டெல்லாம் நான் கேட்க முடியாது, அந்த லெவலுக்கு நான் இல்லை. ஓகேவா, நான் என்னன்றது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும், எனக்கு வாய்ப்புகள் வரல. பட் கஷ்டப்படுறது நம்ம தான், அவமானப்படுறது நம்ம தான். நான் போய் ஃபோட்டோ எடுத்து, நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் பிரதர் வந்தேன், சங்கர் கணேஷ் பேரை காமிச்சு எனக்கு யாரும் எந்த வாய்ப்பும் கொடுக்கல, எங்கள் அப்பா பேருக்கு எடுத்து யாரும் கொடுக்கல. நான் சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட், 50 ரூபா சம்பளத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த 50 ரூபா நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா முதல் வாங்கின சம்பளம் 50 ரூபா தான், 50 ரூபா சம்பளத்தை நடிக்க வந்தேன். அமர்க்லம் படத்தில் 150 ரூபா சம்பளம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து சீரியலில் போகும்போது எவ்வளோ அவமானப்படணுமோ அவ்வளோ அவமானப்பட்டுருக்குறேன். இந்த மூஞ்சி வச்சு நீ எதுக்கு நடிக்க வந்தேன்னு கேட்டிருக்காங்க, ட்ரெஸ் இருக்காது, அப்போ பேக் வந்து எடுத்து வேண்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி அங்கே இருக்கு, என் கூட எந்த ஹீரோயினும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, எந்த பொண்ணுங்களும் என்னங்க இவர் இப்படி இருக்கிறாரு, என்னங்க ட்ரெஸ் இவர் பிடிச்சிருக்காருன்னு. அந்த நேரத்தில் நான் மறக்கவே முடியாது, தேவ்னு என் ஃப்ரெண்டு இருக்காங்கள, தேவ், சஞ்சீவ், தீபக், இவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி எனக்கு ட்ரெஸ் கொடுங்கடா அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடிச்சிருக்கேன். நான் அன்றைக்கும் சங்கர் கணேஷோட பையன் நான் பேரை யூஸ் பண்ண சொன்னது கிடையாது. ஸோ அந்த அடிமட்டத்துலேருந்து வந்தவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வந்து கேரக்டர் பண்ணி இன்றைக்கி யார் அடி மோகினி சீரியலில் ஒரு ஒரு ஹீரோ இருக்கேன்னா, 50 ரூபா சம்பளம் வாங்கினவன் இன்றைக்கி வந்து 18,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா கம்மின்னு சொல்லலாம் சேர்ந்து வாங்குறேன்னா எவ்வளோ செருப்படி வாங்கியிருப்பன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், இதுதான் ஃபேக்ட். இது நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ சினிமா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வரலன்னா யாரும் கொடுக்கல அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து அது ஓப்பனாக இருக்குது, ஆனால் என்ன ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக டெலிவிஷனில் இருந்தாலும் இந்த டெலிவிஷன் ஃபேஸை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம். ஒரு ஆங்கராக இருந்து ஒரு ஒரு ஹீரோ ஆகிடலாம், ப்ரொவைடர் வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயன்லாம் ஹீரோ ஆகிருக்காப்லனா சிவா வந்து எனக்கு வசதி தெரியும், இன்றைக்கும் எங்கே பார்த்தாலும் எங்கூட பேசுவாப்ல. சிவா அது வந்து அல்டிமேட் டேலண்ட். அண்ட் மோர் ஓவர் சிவா நல்ல விஷயம், சிவா நிறைய சீரியல் பண்ணல, சீரியல் பண்ணி ரொம்ப சீரியல் பண்ணிவிட்டு நம்ம முகத்தை வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு படம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. அது ஏன்னா அது அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைப்போம்.
தியேட்டரில் போய் உட்கார்ந்தா அந்த மக்கள் எல்லாருமே கைத்தட்டி பார்க்கணும் அப்படின்றது இப்போ இங்கே இதுக்கு அடிக்கடி நான் கொடுக்குற ஒரே எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன் சரிங்களா. இப்போ நீங்கள் பாஷா படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடிச்சிட்ருக்காரு, அதில் அவர் பேர் வந்து மாணிக் பாஷா. இப்போ ரஜினி சார் வெளியே நடந்து போகிறாருன்னா க்ரௌட்லாம் வந்து ரஜினி சார் தான் கூப்பிடுவாங்க. விஜய் சேதுபதி வந்து பவானி கேரக்டர் பண்ணவர் மாஸ்டரில், வெளியே வந்தோன்னா விஜய் சேதுபதி தான் கூப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஹீரோ வெளியே போகும்போது அவங்களோட பேர் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வெளியே போனேன்னா என் பேரை கூப்பிட மாட்டாங்க, என் கேரக்டர் நேமை கூப்பிடுவாங்க. ஏய் முத்தரசன் போகிறாரு அப்படின்னா அது என்னோடய ஐடென்டிட்டி கிடையாது, அந்த கேரக்டரோட ஐடென்டிட்டி, அந்த கேரக்டர் தான் அங்கே நிற்குது. இரடி மூணு முத்தரசன் தான் ரீச் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு படத்தில் போய் நான் பண்ணுறேன்னா அவனுக்கு முத்தரசன் அங்கே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அந்த கேரக்டரே வேஸ்ட்டாக போயிடும். பட் எக்ஸ்ட்ராடினரி டேரக்டர்ஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க யூத் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்குது. யார் வேணால் நடிக்கலாம், ஸ்கிரிப்ட் ஹீரோவாக இருக்கணும். இதை தான் நான் சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் ஹீரோவாக இருந்தால் யார் வேணால் நடிக்கலாம். இன்றைக்கி ஒரு வைடு ஓப்பனிங் இருக்குது. என்னங்க வயசு, எவ்வளோ வயசானால் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு அந்த வயசுக்கேற்ற ஒரு கேரக்டர் கிடைக்கும். என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஹீரோ வந்து 30 வயசு தான் இருக்கணும், அவர் வந்து மரத்தை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடணுன்ற அவசியம் கிடையாது, கேரக்டர்ஸ் வரும். இப்போ கண்டிப்பாக ஜெயிப்பேன், எப்போ வேணால் ஜெயிப்பேன். அண்ட் உங்ககிட்ட நான் வந்துட்டு கேட்கணும், அதே இது தான், சினிமாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு படம் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, பாண்டவர் பூமி. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஏன் உங்ககிட்ட வந்துட்டு ஸ்கிரிப்ட் வரல, நீங்கள் ஏன் வந்துட்டு சில்வர் ஸ்க்ரீனில் வந்துட்டு, பிகாஸ் அது செம்ம சேலஞ்சிங்கான ஒரு ரோல், எல் நிறைய லெஜெண்ட்ஸ் அதில் இருக்காங்க, அதில் நீங்கள் வந்துட்டு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுறது, இட் இஸ் உங்களுக்கும் அது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் அதை தாண்டி ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, ஸ்கிரிப்ட்ஸும் வந்துச்சு, பண்ணியிருந்தேன்னா சூஸியாக, அப்போவே வந்து சூஸியாக தான் பண்ணேன். அப்போல்லாம் என்னென்னா இந்த மாதிரி கிடையாது, இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ராவாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, யாராக இருந்தாலும் கிளாமராக அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டடு, கிளாமராக ஃபோட்டோஸ் கொடு சார். எனக்கு வந்து இந்த மூவி பண்ணும்போதே எனக்கு தெரியாமல் பண்ணது தான் இது. நேச்சுரலாக டைரக்டர், நான் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எப்பவுமே டிவி சீரியலில் கூட. ஸோ அது பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஷோபா மேடமோட ரிசிம்பிளன்ஸ், சரிதா மேடமோட ரிசிம்பிளன்ஸ் எல்லாம் சொல்லும்போது எனக்கு யோசிச்சு இவங்களாம் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம்தான் ஆக்டிங் என்ன என்னன்னு சொல்லி கொஞ்சம் அதில் வரும்போது தான் ஐ ஸ்டார்டட் பிக்கிங் அப். அதை பிக் பண்ணும்போது நல்ல ரோல்ஸ், வெயிட்டான இது வந்து ஹீரோயினாக வந்து இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, சரக்கடிக்கிற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி சூஸியாக வந்து பிக் பண்ணும்போது எல்லாமே வந்து தப்பாக போச்சு. ஸோ ஐ தாட் ஓகே எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸோ திருப்பி கிளாமர் ஓகே பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நான் மைண்ட் செட் பண்ணிக்கல. ஐ தாட் ஓகே இது நமக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க சொல் எனக்கு பிடிச்சது கொஞ்சமாவது நான் பண்ணணும். ஸோ அதனால் ஐ சைட் ஓகே போதும் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு இம்மிடியேட்டாக இந்த டிவி சீரியல் வந்து வந்தேன். பட் இதில் டோட்டலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சம்ஹவ் அப்படியே வந்தாச்சு. எல்லாருக்குமே குட்டி குட்டி சண்டை எல்லாம் வரும், கரெக்டாக எல்லா ஃபேமிலிஸ்லேயும் வந்துட்டு ஒரு குட்டி குட்டி சண்டைலாம் வரும். இவங்களோடதும் அப்பாவோட சண்டையும் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பிகாஸ் எல்லா நடுவில் வந்துட்டு மம்மிஸ் மாட்டுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு சண்டைன்னா நடுவில் வந்துட்டு அம்மா மாட்டுவாங்க, இல்லைன்னா தங்கச்சி மாட்டுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க ஐயோ கொஞ்ச நேரம் நிறுத்திங்களேன் அப்படின்னு இருக்கும். இவங்களோட சண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு கொஞ்சிப்பாங்க. நான் நினைப்பேன் ஓகே ஒரு வாரம் பேச மாட்டாங்க போல இருக்குன்னு பேசுவார் ஸ்ரீனாச்சு, தெரியாது அப்படின்வாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அப்பா அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டுமா, நம்ம இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆக்சுவலி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். செகண்ட் சைல்ட்ஹுட் மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, இப்போ இருக்கிற இது வந்து அவங்களால வந்து கோப் அப் பண்ண முடியல, அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லெவல் வந்து இருக்குது. இவர் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிக்கிட்டு போயிடுவார். ஸோ என்னோட கான்செப்ட் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தப்பு தான், எங்கள் அப்பா தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது யாராக இருந்தாலும் நான் கேட்பேன். Bottom line. So, thank you so much once again. எனக்கு ஐ ரியலி 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 ஹேட் அ கிரேட் டைம். ஆன் அ பாசிட்டிவ் நோட், நான் ரொம்ப சிரிச்சுட்டு தான் நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் இந்த உங்களோட காதல் கதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய பேர் வந்துட்டு பார்க்கணுன்னு விரும்புவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது, நாங்களும் வந்துட்டு ரன் பண்ணி தான் இருக்கோம். நாங்கள் அவ்வளோ பெரிய இதெல்லாம் சாதாரண மனுஷங்க எப்படி லீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும்
இந்த கேமரா முன்னாடி நாங்கள் பயங்கரமான கப்புள்ஸ் போனீங்க என்ன பிடிக்கும் ஜிஜ்ஜி பிஜ்ஜி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஜாஸ்தி பேசிக்கவும் மாட்டோம். அப்படி ஒரு கப்புள் உலகத்திலே இல்லை அப்படி சொன்னாங்கன்னா பச்சை பொய். இது ஐ மீன் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் லக் அண்ட் சக்ஸஸ். அண்ட் டாட்டரை கேட்டதாக சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தாரா, Behindwoods ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் உண்டோ? Behindwoods ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா Behindwoods கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சேலஞ்சா? அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாடா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. இல்ல சரி, அப்படி எடுத்துடா. எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. First price 10 lakhs, second price 5 lakhs, third price 3 lakhs. Wow! இது மட்டும் இல்ல, இத தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படினு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs கேஷ் கொடுக்கறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? Yes, 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்பறியா? எடுக்குறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இத பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் டிரான்ஸ்பர் ஆக வேண்டுமா? Medzoi ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்கள்.